ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குருமா. ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி குருமா வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேங்க, அதை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது இஞ்சி பூண்டு பேஸ்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீரி சேர்த்துருக்கேன். பாருங்கள், 2 தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரையும் இது நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பொடி ஐட்டம்லாம் ஆட் பண்ணிடலாம். வெறுமிளகாத்தூள் வந்து இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், மூணுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதங்கினா போதுங்க அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தயிர் அந்த மசாலா எல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுது நமக்கு நல்லா இருக்குங்க, நல்லா க்ரீமியாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணுறது இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் குருமாவில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் என்ன பிரிஞ்சு வருது இந்த மசாலாவிலேருந்து. கரெக்டான பதம் இதுதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். கேரட், 1 கேரட் வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். பீன்ஸ், பட்டாணி எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி. எல்லாமே 1 கப் அளவு எடுத்திருக்கேன் ஈக்குவலாக. நீங்கள் வேணும்னா இன்னும் காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை போட்டு இந்த மசாலாலாம் இந்த வெஜிடபிள்ஸில் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். நல்லா வெஜிடபிள்ஸ் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கரோட லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 2 விசில் வச்சு எடுத்துருங்க. கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ தேங்காய் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவு எடுத்துருக்கேங்க. 4 பல் முந்திரி சேர்த்துக்கிறேன். இப்போ கசகசா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அதை வந்து நல்லா நம்ம தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட போகிறோம். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னுட்டு. இப்போ பேஸ்ட் ரெடிங்க. குக்கர் ப்ரெஷர் போயிடுச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம்.
வெஜிடபிள்ஸ்லாம் கரெக்டாக குக்காக இருக்குங்க. இப்போ திரும்பவும் நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிட போகிறோம். ஆட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடுறேங்க. எனக்கு தண்ணி போதும், கரெக்டாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் போல் கொதிச்சா போதும், குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூப்பரான குருமா ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. ஹோட்டல்லலாம் போனோன்னா பரோட்டாக்கு எப்படி தருவாங்க அந்த குருமா மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். குருமா ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்கிறது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய அடுத்தடுத்த ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். Bye.